மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ராயகோட்டை மற்றும் சூளகிரி பகுதியில் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதிகளாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கம்பெனியிலேயே இப்பொழுது தற்சமயம் 15,000 தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விரிவுபடுத்தும் போது 50,000 தொழிலாளர் வரை இருக்கிறார்கள். அதே போல பல தொழிற்சாலைகள் அந்த பகுதியில் இருக்கின்ற காரணத்தினால் இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாக 100,000 தொழிலாளர்கள் அந்த பகுதியில் குடியேறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், இதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே தொழில்துறையின் வாயிலாக சிப்காட் 1,000,000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தி இருக்கிறது. அந்த நிலத்தில் ஒரு பகுதியை அந்த துறையிடத்தில் கேட்டு அந்த ஒரு பகுதியை எடுத்து இந்த 1,000,000 தொழிற்சாலையில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அங்கே அவசியம் இருந்து நிச்சயமாக கேட்புகள் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னவென்றால், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே இப்பொழுது நாம் டெவலப் பண்ணியிருக்கிற மனை திட்டங்கள் அதுவே வந்து ஏறத்தாழ 310 மேலே விற்காமல் இருக்கிறது. மொத்தமாக 2,903 அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தனி வீடுகளே கூட 7,221, அதில் ஒரு 10 வீடுகள் விற்காமல் இருக்கிறது. அதே போல் வாடகை வீடுகள் கூட மொத்தமாக 1,014 இருக்கிறது, அதில் 352 பயன்படாமல் இருக்கிறது. இப்படி அடுக்குமாடி குடியிருப்புகளும் 1,644, அதில் 142 விற்காமல் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் வைத்து அந்த இடத்துல என்ன அவசியம் என்பதை பார்த்து நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது, நிறைய தொழிற்சாலைகள் வருகிறது என்று சொன்னீர்கள். தொழில்துறை அமைச்சரோடு நாங்கள் அதை பேசியிருக்கிறோம். எங்கே தொழிற்சாலை வருகிறதோ அதே நேரத்தில் தொழிற்சாலைக்காக நிலம் கையகப்படுத்தப்படுகிற பொழுது சேர்த்து வீட்டிற்காகவும் செய்து ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாக செய்யலாம் என்பதை பற்றி மாண்புமிகு அமைச்சர்களிடத்தில் நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம். ஏற்கனவே தொழிற்சாலைக்காக எடுக்கப்பட்ட இடத்தை வீட்டு வசதிக்காக மாற்ற முடியுமா என்பதிலே எனக்கு தெரியவில்லை. அதை பற்றி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் கே பி முனுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது போன்ற பல தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் கிராமப்பகுதியாக இருக்கின்ற ராயகோட்டை மற்றும் சூளகிரி பகுதிகள் நகர்ப்பகுதியாக மாறி வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், கிராமப்பகுதி என்று ஒதுக்கிவிடாமல் வளர்ந்து வருகின்ற நகரப்பகுதிகளாக இருக்கின்ற காரணத்தால் அதை கருத்தில் கொண்டு நகர்ப்பகுதியில் கொண்டு வரக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை இந்த இரண்டு கிராம வளர்ந்து வரக்கூடிய கிராமங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிவதோடு, ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கே பல இடங்களில் இன்னும் காலியாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். நான் கேட்பது, தொழிற்சாலைகள் மிகுந்த பகுதியில் வீடு வேண்டும் என்று கேட்கிறேன். தொழிற்சாலை இல்லாத பகுதியில் ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட வீட்டு வசதி வாரியத்திற்காக அந்த இடம் எடுத்திருக்கப்படும். ஆனால் அந்த பகுதிக்கு குடி வந்திருக்க மாட்டார்கள். ஆனால் நான் குறிப்பிடுகின்ற பகுதிக்கு கிட்டத்தட்ட பல தொழிற்சாலைகள் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. பல தொழிற்சாலைகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதன் வாயிலாகவும் பல தொழிலாளர்கள் அங்கே குடிவருவதற்கு காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பகுதிகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து வீட்டு வசதித்துறையின் வாயிலாக வீடு கட்டுவதற்கும் அங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் தங்குவதற்குரிய நகர்ப்புறங்களில் தொழிலாளர்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த குடிசை மாற்று வாரியத்திற்கு பதிலாக நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் வாயிலாக கட்டப்படுகின்ற அந்த அடுக்குமாடி கட்டிடங்களை இந்த நகர வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதிகளுக்கு கொண்டு வருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அந்த கருத்தை தான் நான் சொன்னேன். ஒரு தொழிற்சாலை வருகிற பொழுது அந்த இடத்துல எவ்வளவு தொழிற்சாலை வரும், எவ்வளவு தொழிலாளிகள் வருவார்கள் என்பது எல்லா துறையை விட தொழில்துறைக்கு நன்றாக தெரியும். எனவே அவர்கள் மூலமாக இது இணைந்து இது ஒரு ஜாயிண்டாக எடுத்துக்கொண்டு நாம் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். ஒன்று. இரண்டாவது, ஒசூர்லேயே, ஒசூரே பெரிய இண்டஸ்ட்ரியல் சென்டர் உங்களுக்கு தெரியும், அங்கேயே கூட வீடு காலியாக இருக்கிறது. காரணம், எங்கே அவசியம், எங்கே எப்படிப்பட்ட வீடுகள் தேவை என்பதை ஒரு கணக்கிட்டு செய்யாத காரணத்தால் தான் இந்த நிலைமைகள் ஏற்படுகிறது. ஆனால் தாங்கள் இப்பொழுது சொல்லுகிற இடத்துல நிச்சயமாக அவசியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதை ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். அதே நேரத்தில் உடனடியாக நிலத்தை ஆர்ஜிதம் செய்வது என்பது அவ்வளோ சுலபம் அல்ல. நான் 4-1 நோட்டீஸ் கொடுத்தால் ஏறத்தால 5 வருடம் அப்படி ஆகிறது. எனவே இதில் நில சேர்மானம் என்ற ஒரு திட்டம் நாம் கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட யாராவது இருந்தால்
நீங்களும் சொன்னால் அதை எடுத்து செய்வதற்கு நமக்கு வசதியாக இருக்கும். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், நகரத்திற்குள்ளேயே அதிகமான வீடுகளை கட்டுவதை விட கிராமத்தை நோக்கி வெளியிலே கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே அதை பரவலாக்க வேண்டும், இங்கே இருக்கிற நெருக்கடிகளை குறைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் பணியாற்றுகிறோம்.